அன்பிற்குரிய நேயர் பெருமக்களே, ஹாலேலூயா என்று சொல்லுகின்ற அற்புதமான நாள், அகமகிழ்ந்து கழிகூர்ந்து அக்களிப்போம், என் ஆண்டவர் உயிர்த்து விட்டார், சொன்னபடியே தந்தையாம் கடவுள் அவரை உயிர்ப்பிக்கச் செய்தார் என்கின்ற மகிழ்ச்சி பொங்குகின்ற இந்த அற்புதமான நாள். இந்த நாள் உயிர்ப்பு பெருவிழாவினுடைய ஞாயிறாக, பாஸ்கா ஞாயிறாக இந்த ஞாயிறு கொண்டாடப்படுகின்றது. ஆண்டவருக்குள்ளாக அகமகிழ்ந்து திருதூதர் பணி 10 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது செல்வி அமலி பாத்திமா அவர்கள் வாசிக்க கேட்போம். இறந்த இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் 10 அதிகாரம் இறை வார்த்தைகள் 34 மற்றும் 37 முதல் 43 முடிய. அந்நாட்களில் பேதுரு பேசத் தொடங்கி, திருமுழுக்கு பெருங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். யூதரின் நாட்டுப்புறங்களிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள். மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள். ஆனால் கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சி அளிக்கச் செய்தார். ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல, சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சி அளித்தார். இறந்த அவர் உயிர் தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளிலே பதினுரை பாடலாக தாவீதரசரது திருப்பாடல் 118 நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த திருப்பாடலிலே நாம் 24வது வார்த்தையை பதில்மொழியாக சொல்ல அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். 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 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயல் மக்கள் சாற்றுவார்களாக. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவரது வலக்கை உயர்ந்தோங்கி உள்ளது, ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன், ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். இந்த நாளிலே 2வது இறை வார்த்தையாக பவுலடிகளார் கொலோசையருக்கு எழுதிய திருமடலிலிருந்து தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது ஆசிரியை திருமதி ரெக்ஸலின் அவர்கள் வாசிக்க கேட்போம். மேலுலகை சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்கே கிறிஸ்தே அமர்ந்திருக்கிறார். திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் 3 இறை வார்த்தைகள் 1-4 வரை. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்கள் ஆனால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவற்றை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவையே பற்றியே எண்ணுங்கள்.
ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேயர்களே, இந்த நாளிலே ஒரு தொடர் பாடல் ஒன்றை திருவழிபாட்டு குழு நமக்கு தந்திருக்கின்றது. அதனை இப்பொழுது செல்வி அமளி பாத்திமா அவர்கள் வாசிக்க கேட்டறிவோம். பாஸ்காபலியின் புகழ்தனையை பாடி புகழ்வோம் கிறிஸ்தவரே. மாசில் இளமறி மந்தையினை மாண்பாய் மீட்டு கொணர்ந்தாரே. மாசரு கிறிஸ்துவும் தந்தையுடன் மாசுறு நம்மை இணைத்தாரே. சாவும் உயிரும் தம்மிடையே புரிந்த வியத்தகு போரினிலே உயிரின் தலைவர் இறந்தாலும் உண்மையில் உயிரோடு ஆளுகின்றார். வழியில் என்ன கண்டாய் நீ? மரியே எமக்கு உரைப்பாயே. உயிரோடு உள்ள கிறிஸ்து பிரான் கல்லறை தன்னை கண்டேனே. உயிர்த்து எழுந்த ஆண்டவரின் ஒப்பரு மாற்றியும் கண்டேனே. சான்று பகர்ந்த தூதரையும் போர்த்திய பரிவட்டத்தினையும் அவர்தம் தூய துகிலினையும் நேராய் கண்ணால் கண்டேனே. கிறிஸ்து என்ற நம்பிக்கை கல்லறை நின்று உயிர்த்தாரே. இதோ உமக்கு முன்னாலே செல்வர் கலிலேயாவிற்கே. மரித்தோர் நின்று உண்மையிலே கிறிஸ்து உயிர்த்தது யாம் அறிவோ? வெற்றி கொள்வேந்தே, எம்மீது நீரே இரக்கம் கொள்வீரே. Alleluia, 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 Alleluia. Alleluia, Alleluia. நம் பாஸ்காடாகிய இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கின்றார். ஆகையால் நாம் ஆண்டவரின் பாஸ்காவை கொண்டாடுவோமாக. Alleluia, 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 Alleluia. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவானினுடைய நற்செய்தி 20வது பிரிவு, பிரிவு 20 முதல் 9 வாக்குகள். வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையிலே இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலிலே இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலிலே கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அந்த துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலிலே வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார். கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை.
இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிதான நல்ல வாழ்த்துக்களை அன்போடு பரிமாறுகின்றேன். ஆண்டவர் இயேசு உயிர்த்து விட்டார், ஆக மகிழ்ந்து அக்களிப்போம், அல்லேலூயா என பாடுவோம். ஆண்டவர் உயிர்த்தார், நாமும் உயிர்ப்போம் என்கின்ற அந்த நம்பிக்கையை நமக்குள் தருவதற்காக இந்த பெருவிழா நமக்கு அழைப்பு தருகிறது. நாமும் உயிர்ப்போம். எப்படி மனித வாழ்விலே சாவு உண்டோ, அந்த மனிதர்கள் ஒவ்வொருவருமே சாவை சந்திக்க வேண்டுமோ, அந்த மனிதர்கள் அத்தனை பேருமே உயிர்ப்பையும் சந்திப்பார்கள். உயிர்த்த ஆண்டவரோடு ஒன்றரை கலந்து வாழ்வார்கள் என்பதுவே நம்முடைய நம்பிக்கை. அவர் நமக்கு முன்னே சென்றார். முன்னே சென்றவர் தந்தையினுடைய வலது பக்கத்திலே அமர்ந்திருக்கின்றார். வலது பக்கத்திலே அமர்ந்திருக்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாவுக்கு பின்னர் நம்மையும் உயிர்த்தெழச் செய்வார். நாமும் உயிர்ப்போம், அவரோடு வாழ்வோம். அவரோடு நாமும் உயிர்த்தெழ வேண்டும் என்று சொன்னால், நாம் இந்த மண்ணுலகிலே வாழும் பொழுது விண்ணுலகை சார்ந்தவை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். மண்ணுலகு சார்ந்து சிந்தித்த அத்தனை பேரும் மண்ணுக்குள் மண்ணாய் போனார்கள். அவர்கள் வாழ்ந்ததினுடைய எந்த சுவடும் இல்லாமல் போனது என்பதுவே உண்மை. ஆனால் விண்ணுலகு சார்ந்ததை குறித்து சிந்தித்து அதை வாழ்வாக்கி அதனை அறிவித்த அத்தனை பேரும் புனிதர்கள் என்கின்ற உயர்ந்த நிலைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுவே நம்முடைய நம்பிக்கை. இதற்கு திருச்சபை ஒரு நல்ல அற்புதமான சாட்சியாக அன்னை கன்னிமரியாளை முன்னிறுத்தி சொல்லித் தருகின்றது. அன்னை கன்னிமரியாள் விண்ணுலகுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஆன்ம சரீரத்தோடு அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். காரணம், மண்ணுலகிலே வாழ்ந்த போது மண்ணுலகு எண்ணங்களை விட்டுவிட்டு விண்ணுலகு குறித்து சிந்தித்தார்கள். எனவேதான் தன்னுடைய மகனினுடைய இறப்பை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். தந்தையே, வியாகுலங்கள் துன்பங்கள் என்னை வருத்தத்திலே ஆழ்த்தினாலும் என்னுடைய விருப்பம் அல்ல, உமது வார்த்தையின்படியே ஆகட்டும் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்த அன்னை கன்னிமரியாள் விண்ணுலகு குறித்து சிந்தித்து அந்த விண்ணுலக வாழ்க்கைக்காய் தான் பெற்றெடுத்த சுமந்த 10 மாதங்கள் சுமந்து பெற்றெடுத்த மகனையே ஒப்பு கொடுத்த தாய் துணிந்தார்கள் என்பதை நாம் அறிவோம். அந்த தாய் விண்ணுலகு குறித்து சிந்தித்ததனால் மண்ணுலகிலிருந்து விண்ணுலகுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர்கள் தந்தையோடு ஒன்றர கலந்து வாழ்ந்து வருகின்றார்கள் என்பதுவே நம்முடைய நம்பிக்கையாய் அமைந்திருக்கிறது. பவுலடிகளார் கொலோசேயருக்கு எழுதிய திருமடல் 3 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த வார்த்தைகளையே இந்த நாளிலே உள்ளத்திலே தாங்குவோம். இந்த உலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்களது வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கின்றது என்று கூறுகின்றார். உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர் இயேசு கிறிஸ்துவே. அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள் என்று கூறுகின்றார். யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவும் இதைத்தான் கூறுகின்றார். நீங்கள் மண்ணுலகிலே வாழ்ந்தாலும் மண்ணுலகிலிருந்து நான் உங்களை பிரித்தெடுத்து விட்டேன். நீங்கள் விண்ணுலகு சார்ந்தவர்கள். எனவே விண்ணுலகை சார்ந்தவர்கள் விண்ணுலகினுடைய எண்ணங்களையே பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் இந்த உயிர்ப்பு பெருவிழா நமக்கு விடுக்கின்ற அழைப்பாய் அமைந்திருக்கிறது. இந்த எண்ணத்தோடு இந்த நாளை கொண்டாடி மகிழ்வோம். உயிர்த்த இயேசு கிறிஸ்துவினுடைய எல்லா நல்ல மேலான ஆசீரும் எந்நாளும் உங்களோடும் உங்களது சந்ததியாரோடும் நிரம்பி இருக்கட்டும் என்று சொல்லி அருள்வாக்கு குடும்பத்தினுடைய சார்பிலே மனதார வாழ்த்துகின்றேன். ஹாலேலூயா.